Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. Ipundale tomato garla high edale rate tomato idante oru chicken recipe nanin kaatiyontulle chicken sukka adhe style tomato idittu maakudaru tomato idante nanu yengana akrente ninkipa special light kaatiyontulle nalli taste etavdu try akoru patta roti garla super ayo recipe ide ipude video start akiyontulle first ganga tellu ingredients roast akagundu ude nanu chop mulla vertre oru 10 to 12 athare irtre idre undalle light ait smell change avadathara roast akimai alakka full curry party budanda tellu light ait adre tellu ingana roast balla avadalle tellu light ait black color balla avadalle appa ninga adre eduthittu plate li irittu or side li beikor next enda konngundunda adhe eduthuge udanana jand tablespoon dathare kottambari ittundulle idi kottambari jand tablespoon dathare idoro 1 tablespoon barsoppu, paadi tablespoon jeerige, jand tablespoon kottambari, 1 tablespoon barsoppu, paadi tablespoon dathare jeerige. Idum idre mattareme nalla roast akapovunda till light ait smell change avadathare roast akengaitu. Ippenda konugundunda aa molavu pine kottambari barsoppu jeerige idrella mixi jar gittittundalle tanni bitanna just idrenanga podi vale akre idrenanga nalle barthing endavudu nai side podi vale avudu ning easy ait avudu podi akagolla idre undalle ippananga nalle nai side podi akittundalle or side lu beko tanni bitite arikiralla podi akiyuntulle idu ippa podi akittu or side lu bechuntulle next ippa அதை எடுத்துக்கணுனானுடைய கோகோனட் ஆயில் எடுத்தோன்ட்டுல நீங்கள் வெஜிடேபிள் ஆயில் பீனிங் ஆக்க நைல் பீனிங் நைல் ரெசிபி ட்ரை ரெசிபி ட்ரை ஆக்க நானுடைய கோகோனட் ஆயில் யூஸ் ஆக்கி ஒன்றுல கோகோனட் ஆயில் 1-3-4 டேபிள் ஸ்பூன் அத்தர பீத்தரோ ஆயில் எல்லாம் நல்ல பிச்சாயில் பின்னுண்டல்லே ஜண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நானுடைய ஸ்லைஸ் ஆக்கிட்டுட்டோன்ட்டுல பின்ன ஒரு தெல் கர்ச்சொப்பு கர்ச்சொப்பும் நீருள்ளி இட்டுண்டல்லே நீருள்ளி நல்ல கோல்டன் ஃப்ரை அங்கனந்துவாகல ஜஸ்ட் அது பாடிய பலாயமை தெல் ஸ்மூத்தாயின் மை அயில் பின்னதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளுள்ளியுடைய பேஸ்ட் இட்டுட்டுண்டல்லே இஞ்சி வெள்ளுள்ளியுடைய பச்சை மணலில் போகணும் அத்தரை நாங்கள் இதில் ஃப்ரை ஆக்கணும் இப்போ நீருள்ளி இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டெல்லாம் நல்ல ஃப்ரை ஆக்குறோம் நல்ல ஃப்ரை ஆக்கிட்டு அயில் பின்ன இதுக்கு நான் ஒரு காய்மோலோட கட்டாக்கிட்டுறேன் சிறிய பீனையும் கட்டாக்கிட்டுடோரு அல்லங்க இங்கே ஜஸ்ட் இங்கே உத்த முறிச்சிட்டு கட்டாக்கிட்டுட்டேங்கோ எங்கே இட்டேங்கோ ஆடும் இப்போ காய்மொளோ விட்டுட்டு ஒரு நிமிஷம் இதில் ஃப்ரை ஆக்கிட்டு சிக்கன் டல்ல இப்போ நான் ஆட் ஆக்கிண்டுள்ள சிக்கன் நானுடைய உண்டல்லே போன்லெஸ் உண்டல்ல வித் போனே எடுத்துரு பின்ன சிக்கன் நீங்கள் சொம்ம பிள்ளை பிள்ளை பீஸ் ஆக்கிட்டு ஈ ரெசிபிக்கு இடாண்ட ஈ ரெசிபிக்கு நீங்கள் தெரியல சிறிய கட்டாக்கிட்டு சிக்கன் யூஸ் ஆக்கிங்க உண்டல்லே நல்ல ஈஸி ஆகிட்டு அவடு பேவகும் டேஸ்ட்லும் எல்லாத்துக்கும் நல்ல சூப்பர் ஆகிட்டு அவடு இந்த சொந்தீங்க நாங்கள் தேங்காய் சர்ச்சதிட உண்டல்லே அங்கனாய் சாப்பிடல சிறிய பீஸே சிக்கன் நீங்கள் கட்டாக்கிட்டுறது நல்ல சிக்கன் இட்டுட்டு சிக்கன் நல்ல ஃப்ரை ஆக்கணும் இதில் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் தர மஞ்சள் பொடி வேணாயத்தர உப்பு மஞ்சள் பொடி உப்பிட்டுட்டு ஈ சிக்கன் நாங்கள் நல்ல ஃப்ரை ஆக்கணும் தெல்லும் தண்ணி பீத்தாண்டி சிக்கன் நாங்கள் பேவ் பீக்கணும் ஈ சிக்கன்ல உண்டல்லே தண்ணி புட்ரு சிக்கன் பெந்தோ பரம்பத்துக்கு உண்டல்லே சிக்கனில் ஃபுல்லு தண்ணி புட்ரு நோக்கணும் தண்ணி எல்லாம் புட்ரு ஒரு சமயம் நீங்கள் சிக்கன் தண்ணி புடான்ட்டு ட்ரை ட்ரை ஆகி போயிங்க உண்டல்லே ஒரு கால் கப்புடத்தர தண்ணி பீத்திட்டு சிக்கன் நீங்கள் போ இது பேவாட்டியும் கைத்து இப்போ நானோட சிக்கன் ஒரு சைடில் பேவக் பிச்சோன்ட்டுள்ள நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துக்குண்டல்லே பாதிக்கடி தேங்காய் சர்ச்சது எடுத்துறேன் நானோட தேங்காய் சொம்மையிடோக்கு இஷ்டம் இல்லான்ட்டு கண்டிங்கு தெல்லு நீங்கள் கொரடியாக்கிட்டு எடுக்கா நானோட பாதிக்கடி ஃபுல்லு தேங்காய் யூஸ் ஆக்கி உண்டுள்ள ஒரு சாதாரண வெளிய தேங்காய் இதில் உண்டல்லே ஆயிலேருந்து பீத்தான்ட்டு ஜஸ்ட் நாங்கள் இதில் ஒரு ட்ரைபில் ரோஸ்ட் ஆக்கணும் சொம்ம கறிப்பாட்டேன் தேங்காயம் தெல்லுங்கன ஜஸ்ட் இங்கே ரோஸ்ட் ஆக்கிங்க இது தெல்லு ஃப்ரை ஆக்கிங்க இது தெல்லு ஸ்மெல் சேஞ்ச் ஆகிடத ஃப்ரை ஆக்கிங்க ஈ தேங்காய் சர்ச் தேங்காய் இதுவும் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் ஈ தேங்காய் இப்போ பர்த்துட்டு நான் ஒரு சைடில் வச்சோன்ட்டுள்ள ஒரு சைடில் நாங்கள் சிக்கன் எல்லாம் பெந்துட்டு ரெடி ஆகியோ வந்துடும் நோக்கிறோம் இப்போ சிக்கன் சத் சிக்கன் இப்போ அளக்க பெந்துட்டில் ஒரு முக்கால் அம்சத்தில் சிக்கன் பெந்துடும் நெக்ஸ்ட் இதுக்கு எந்த கொண்டுட்டா நாங்கள் இப்போ முளோட பொடி முளவு கொத்தம்பரி ஜீரிகெல்லாம் ஒட்டிக்க பொடிச்சல்ல பர்த்துட்டு அதில் நானோட ஃபஸ்ட்டுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திரிட்டுறேன் 3 டேபிள் ஸ்பூன் தரிட்டுட்டோம் இதில் ஒட்டிக்க நாங்கள் நல்ல மிக்ஸ் ஆக்கணும் ஈ சிக்கனும் ஆ பொடி பஸ்தால நல்ல மிக்ஸ் ஆகணும் நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டாயில் பின்ன நீங்குண்டல்லே அது முளோட பொடி தட்டிட்டுலேண்ட் கண்டிங்க உண்டல்லே எக்ஸ்ட்ரா ஒரு ஜெண்டர் டேபிள் ஸ்பூன் தரிடுவார் நீங்கள் இப்போ யார் சிக்கன்டே ஆக்குறேன்ட்டாங்க பொடிச்சது நீங்கள் எல்லாம் இட்டேங்க இத்து நான் கூட தெல்லு மாத்திரம் ஒழிஞ்சிடாது பாக்கி சாதாரண பொடி ஆக்கியதில் நான் இதுக்கு யூஸ் ஆக்கிறேன் ஒட்டு டோட்டல் ஆகிட்டு நான் 5.5 டேபிள் ஸ்பூன் தரேன் பொடிட்டுறேன்
ನೆಕ್ಸ್ಟ್ ಇದರಲ್ಲಿ ಇಪ್ಪ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಬೇನೈಟ್ ಒರ್ ತೆಲ್ಲು ತನ್ನಿ ಬೀತಿಟ್ಟುಂಡಲ್ಲೇ ಇದ್ರ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ಒರ್ 5 ನಿಮಿಷ ಉಂಡಲ್ಲೇ ಮೀಡಿಯಮ್ ಫ್ಲೇಮ್ ಉಳ್ಳಿಂಗ ಅಂಗನ್ಮೆ ಬಿಚ್ಚಿ ಬಿಡೋರು ಆ ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಚಿಕನ್ಗೆಲ್ಲ ನಲ್ಲ ಫುಲ್ ಬಲಿಕೊಂಡಲ್ಲೇ ಅಂಗನೈಸವಲು ಮೀಡಿಯಮ್ ಫ್ಲೇಮ್ ಉಳ್ಳಿ ಬಿಚ್ಚಿಟ್ಟು ಒರ್ 5 ನಿಮಿಷ ನಂಗೆ ಇದ್ರೆ ಅಂಗನ್ಮೆ ಬಿಡೋಣ ಚಿಕನ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಯ್ತು ಬೇವುಡು ನಲ್ಲ ಎಲ್ಲ ಬಲಿಚಿಟ್ಟೆಲ್ಲ ಫುಲ್ ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ಬಂದ್ರೆ ನೋಕರಿಪ್ಪ ಫುಲ್ಲು ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಚಿಕನ್ಗೆಲ್ಲ ನಲ್ಲೇ ಸ್ಪ್ರೆಡ್ ಆಯ್ತು ಬಂದರು ಇದಕ್ಕೆ ನಾನು ಇಪ್ಪು ಟೊಮೆಟೊ ಯೂಸ್ ಹಾಕಿಟ್ಲೆ ಟೊಮೆಟೊ ಯೂಸ್ ಹಾಕಿಟ್ಲಲ್ಲೇ ಅಂಗನೈಸಬಲು ಒರು ಪಾದಿ ಲಿಂಬೆರೆ ನಂಗೆ ಇದಕ್ಕೆ ಪುಳಿಯೋಣ ಪಾದಿ ಲಿಂಬೆರೆ ನನ್ನೋಡ ಪುಳಿಯಿರಿ ಅದ್ರೆಂಟು ಯಾರ ಬೇಡ ಪಾದಿ ಲಿಂಬೆ ಪುಳಿಯಂಗೆ ಮೈಯೋಡು ಲಿಂಬೆ ಪುಳಿಯಿಟ್ಟು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ನಂಗೆ ತ್ಯಾಂಗೆ ಬರ್ತಾರಲ್ಲಿ ಅದರೆಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಇಟ್ಟುಟ್ಟುಂಡಲ್ಲಿ ಇದರ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ಇನ್ನೂ ಒರು 5 ಮಿನಿಟ್ಸ್ ನಂಗೆ ಒರು ಮೀಡಿಯಮ್ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿಟ್ಟು ಇದ್ರದ್ದೆಲ್ಲ ರೋಸ್ಟ್ ಹಾಕಿಂಗ್ ಉಂಡಲ್ಲೇ ಈ ರೆಸಿಪಿಯೋಡ ರೆಡಿ ಆಯಿಡು ನಲ್ಲಿ ಟೇಸ್ಟಿ ಇಟ್ಟ ಅವಳು ಚಪಾತಿಗೆ ಪತ್ತರ್ಗೆಲ್ಲ ಸೂಪರಾಯ ರೆಸಿಪಿ ಪಿನ್ನೆ ಚೋರುಗಳ ಈ ರೆಸಿಪಿ ನೀವು ಟ್ರೈ ಹಾಕೊಂಡ ನೀವು ಟ್ರೈ ಹಾಕಡೆಂಗ ಪತ್ತರುಂ ಪಿನ್ನೆ ಚಪಾತಿ ಹಾಕಿಂಗ್ ಈ ರೆಸಿಪಿ ನೀವು ಟ್ರೈ ಹಾಕೊಳಿ ಇಪ್ಪ ವೀಡಿಯೋ ಇಷ್ಟ ಹೆಂಗೆ ಲೈಕ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಶೇರ್ ಹಾಕೋರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಸ್ಸಲಾಮ್ ಅಲೈಕುಮ್.